Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwara, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha, Gurave Sarvalokanam, Bhishaje Bhavarohinam, Nidaye Sarva Vidyanam, Dakshinam Murtaye Namaha. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதியோகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சார் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நம்மளுடைய அற்புதமான இந்த காலை பொழுதில் ராசிபலன் நிகழ்ச்சி பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி நட்சத்திரம் எப்படி இருக்குது, நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் லைஃப்பில் வந்து என்னுடைய முன்னேற்றம் வேணும் சார், எனக்கு வந்து ஏதாவது வகையில் என்னுடைய மன கஷ்டம் தீராதான்னு நினைப்பாங்க. அந்த மன கஷ்டம் தீர்றதுக்கு நம்மளுடைய கிரகநிலைகள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அது வந்து வெற்றி பெறுறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். நம்மளுடைய கிரகநிலைகள் சரியில்லை அப்படின்னா இப்படி திருப்பி திருப்பி பிரச்சனை இருக்கும். ஆனால் அது நம்மளுடைய மனதளவில் கொண்டு போகக்கூடாது. அப்படி கொண்டு போனோம்னா நமக்கு ஒரு பெரிய மன வலிமையே போகும். அதாவது விவேகானந்தர் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார், எல்லா சக்தியும் உங்கள்கிட்ட இருக்கும்பொழுது நீ வெளியில் எக்ஸ்டர்னல் சக்தியை தேடுறதுக்குண்டான அவசியம் என்ன இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு உன்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய சக்தியை மேம்படுத்து, பலப்படுத்து. உன்னை பற்றி நீங்கள் உணர்ந்து கொள், உன்னை பற்றி நீ தெரிந்து கொள். நீங்கள் இதுக்கெல்லாம் பயப்படுவியா அப்படிங்கிறத நீ முதல்ல நிர்ணயம் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு அந்த எண்ணங்கள் இருந்துருச்சுன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு பிஸ்னஸ் சம்மந்தமான, வேலை சம்மந்தமான, இன்டர்வியூ சம்மந்தமாக, அதே மாதிரி தொழில் சம்மந்தமாக, பணம் சம்மந்தமாக, பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயங்கள் லைஃப்பில் நடந்துகிட்டே தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெற்றி இருக்குது, சில பேருக்கு தோல்வி இருக்குது, சில பேருக்கு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, வெயிட்டிங்கில் இருந்துட்டுருப்பா. சார் இந்த சப்ஜெக்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், பதவிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், எனக்கு இந்த பணம் வரும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், இந்த வீடு விற்கணும் வெயிட் பண்ணிட்டு சார், இந்த இடம் வாங்கணும் வெயிட் பண்ணிட்டு சார், வாடகைக்கு வீடே கிடைக்க மாட்டேங்குது சார், போகியத்துக்கு வீடு பார்த்து கிடைக்கல சார், எனக்கு வந்து இந்த வீட்டு பிரச்சனை தீரணும் சார், இந்த வழக்கு பிரச்சனைகள் தீரணும் சார், எனக்கு இந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்னா சரியாகும். இந்த மாதிரி ஏராளமான சப்ஜெக்ட் வந்து டெய்லி நம்ம வந்து கேட்டுகிட்டு இருக்கிறதா பார்க்க முடியும். சரி இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடைமுறையில் அவங்க வந்து நிறையா முயற்சிகள் பண்ணுறாங்க, அது நடக்குது நடக்காமல் போகிறது. அதுக்கு என்ன தீர்வாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுடைய ஜாதகம் அதுக்கு ஒரு பெரிய தீர்வாக இருக்குது இல்லையா, அல்லது இந்த பலாபலன்கள் உங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்குது. அதை பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் இன்றைய நாள் பொழுது எப்படி இருக்குங்கிறத இதை நம்ம பார்ப்போம். 26/10/2023 சோபக்ரத வருடம் ஐப்பசி மாதம் 9ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி காலை 10:48 வரை, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி துவாதசி காலை 8:17 வரை, பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் சிம்மராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைக்கி நாள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை யாருக்கு உரியது? குரு பகவானுக்கு உரியது. குருவுடைய அனுகிரகம் இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குரு இன்றைக்கி நிறைய குருமார்கள் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்துட்டேன்னா மேல்மருவத்தூரில் பங்காரடிகளார், அவர் இப்போ தான் மறைந்தார். அவருடைய ஃபாலோவர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உலகமெங்கும் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாலை போட்டு, ஓம் சக்திக்காக மாலை போட்டு கோயிலுக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழும் குருமார்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. அதே போன்று ரமண மகர்ஷி, ரமணரை வந்து மனப்பூர்வமாக நான் வந்து முழுமையான குருவாக எடுத்துக்கொண்டிருக்கேன். அப்போ ரமண மகர்ஷி குருவாக எடுத்துக்கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் யோகாவுக்கு குருவாக எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே போன்று தியானத்துக்கு குருவாக எடுத்துக்கொண்டிருக்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி மறைந்த குருமார்கள், இப்போ ஓஷோவை குருவாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. அதுமாரி பெரிவாளை குருவாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. விசிறி சுவாமிகளை குருவாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய சித்தர், ரிஷிகள், ஞானிகள் இந்த மாதிரி நிறைய பேர்த்தை குருவாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, 18 சித்தர்களை தன்னுடைய ஜீவசமாதியை குருவாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்படி குருமார்களுக்கு உண்டான நாளாக இருக்கும். ராகவேந்திர சுவாமி மந்த்ராலயம் போயிட்டு வர்றது குருவாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்புறம் மாதிரி ஏராளமான குரு பக்தி இந்த உலகத்தில் நிறையா இருக்குது. சத்யசாய்பாபா, இந்த மாதிரி ஷிரடி சாய்பாபா, இந்த மாதிரி குருமார்களை இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா நிறைய பேர் வணங்குறதா இருப்பாள். அப்படி அந்த குருவை தான் என்னுடைய வழிகாட்டுதலாக எடுத்துட்டுருக்கேன். அப்படி இந்த குருவை வணங்கினதுக்கப்புறம் என் லைஃபே சேஞ்ச் ஓவர் ஆகிடுச்சு, குருவை வணங்கினதுக்கப்புறம் என் லைஃபே மாறிடுச்சுன்னு சொல்கிறவா எக்கச்சக்கமான பேர் இருக்கா. குரு தேடுதலில் நிறையா பேர் இருந்துட்டுருக்கா. இதெல்லாம் உரிய நாள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை. வியாழன் தான் ரொம்ப முக்கியம். குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப 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 முக்கியமான காரகர். அவரை தான் குரு பார்க்கணும். ஒரு கும்பாபிஷேகம் நடக்குன்னா குருவுடைய அவசியம் இருக்குது. குருவுடைய பார்வை இருக்கணும், குருவுடைய தன்மைகள் அந்த இடத்துல இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கணும், குருவுடைய பலன்கள் இருக்கணும். அதே மாதிரி குழந்தைக்கு, வேலைக்கு, எல்லா விஷயத்துக்கும் குருவுடைய அனுகிரகம் வந்து இருந்துகிட்டு இருக்கணும். குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட குரு வியாழக்கிழமை, வியாழக்கிழமை குரு பகவானை வேண்டி தட்சிணாமூர்த்தியை
சுவாமியை வேண்டுறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, 12 ராசி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமை முடித்ததுக்கப்புறம் நாளைய தினத்தில் வெள்ளிக்கிழமை பார்த்துட்டோம்னா லைவ் எப்போவுமே இருக்குது நம்ம நிகழ்ச்சியில். இந்த லைவில் நிறைய பேர் க்வெஸ்சின் அண்ட் ஆன்சர் கேட்குறாங்க இல்லையா, அதை தவிர கமெண்ட் பாக்ஸில் சார் இதை பண்ணலாமா இதை அப்படிங்கிற க்வெஸ்சின்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி நிறைய விஷயங்கள்ல நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டுருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இதோ பார்ப்போம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் சில யோசனைகள் மனசில் இருக்கும். இப்படி போனால் இந்த ரோட் கிளியராக, இப்படி போனால் இது, ஸோ எதை வந்து நம்ம வந்து பாசிபிளாக எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இன்றைக்கி காலையில் 10:48 வரைக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு நட்சத்திரம் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரெண்டு விதமான பலாபலன்கள் வரும், ரெண்டு விதமான குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கிறது, தான தர்மம் இதெல்லாம் காலையில் பூஜை புனஸ்காரங்கள், தெய்வீக காரியங்கள், மந்திரங்களை கேட்கறது, குருமார்களை சந்திக்கிறது, பெரியவர்களை சந்திக்கிறது, படிப்பை பற்றி சிந்திக்கிறது, குழந்தைகளை பற்றி சிந்திக்கிறது, எல்லாமே பாசிட்டிவான சில விஷயங்களை பற்றி நினைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி காலை 11 மணிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களா, 11 மணிக்கு மேலே பார்த்துட்டோம்னா சில காரியங்களை நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே டக்கு 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 டக்குன்னு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்னடா அது, நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நடக்காத விஷயங்கள்லாம் இப்போ நடக்கிறதே அப்படிங்கிற ஒரு யோசனை. அன்பானவா, பிரியமானவா பேசுவா, பணவரவுகள் கூடி வரும், நிறைய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கும், மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல செய்திகள் உண்டு. அதே சமயத்தில் சில நல்ல விஷயங்கள் பற்றி நீங்கள் யோசிப்பீங்க, நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் நல்ல மாற்றம் முன்னேற்றங்கள் வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ரோட் கான்ட்ராக்டெலாம் எடுத்துகிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம், இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணுறவளுக்கு வெற்றிகள், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தொழில் பண்ணுறவளுக்கு நல்ல முயற்சிகள் இருந்துகிட்ருக்கும். பழைய பொருட்கள் ஸ்க்ராப் எல்லாம் எடுத்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா ரயில்வே சம்மந்தமான துறைகளில் பணியாற்றின்னு இருக்க டிடிஆராக இருந்துகிட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா குடும்பம் இங்கே இருக்கும், அவள் வந்து மிக தொலைவில் வந்து ஒரு பெரிய குளிர் பிரதேசத்தில் வாழ்ந்துட்டுருப்பா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர் நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருந்துகிட்ருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இரண்டு விதமான பலன்கள், ஆனால் இரண்டு விதமான பலன்களும் ஒரு வித்தியாசமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு விஷயத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகும், அப்பா திருப்தி, இந்த காரியம் நடந்ததுன்னு ஒரு திருப்தி ஆகக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி நண்பர்களுக்கு விடாமுயற்சி மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ஒரு சில காரியங்களில் நீங்களே இருந்து அதை செயல்படுத்தால் தான் உங்களுக்கு மன திருப்தி இருக்கும். மற்றவாள்கிட்ட கொடுத்தா போச்சு, இது அவ்வளோதான், அப்படியே விட்டுடுவா, இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள். ஜூஸ் கடை வச்சுட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஸ்வீட் ஸ்டால் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, சீசனல் டியூட்டி எடுத்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே போன்று புஸ்தக கடை வச்சுருக்க, லைப்ரரி வச்சுருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய ஸ்டேஷனரி வச்சுருக்கிறவங்களுக்கு, மாலில் கடை வச்சுருக்கோம், துணிக்கடை, கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஹோல்சேல் ரீட்டைல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். இது வெளிநாட்டில் இருக்குது, நான் இந்த ஊருக்கு இதை கொண்டு வரணும், இதை வந்து கொண்டு வந்தேன் வச்சுக்கோங்களேன், அப்படியே இனி அப்படி ஒரு மாற்றங்கள் எனக்கு இருக்குது, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து வேறு நாட்டில் இருக்கிறது இங்கே கொண்டு வருது, இங்கே இருக்கிறது வேறு நாட்டை கொண்டு போகிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரும் மாற்றம், பெரும் முயற்சியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி நேயர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களே, ஒரு சில விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவ், ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கும். இது எப்படி நான் சொல்லிக்கிறது, வெளியிலையும் சொல்ல முடியல, உள்ளேயும் வச்சுக்க முடியல, பலவிதமான யோசனைகள் மனசில் இருந்துகிட்ருக்கும். காலையில் 11 மணி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. திருமண வாழ்க்கையின் சம்பந்தமான எதிர்பார்த்துட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. கணவன் மனைவி கூட ஒற்றுமைகள் கூடி வரும். பிறருக்கு நல்லது செஞ்ச விஷயங்கள் நமக்கு திருப்பி நல்லது செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பதவி பேர் போல் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆஃப்டர் 11 o'clock பார்த்துட்டோம்னா அரசியல் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி சில முக்கியமான சப்ஜெக்டில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்று சொன்னால் எப்படி வெளியில் சொல்கிறது, எப்படி போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, கடைசியில் என்னையவே சந்தேகப்படுறா, யோ பெரிய குழப்பமாக இருக்குது, நல்லது செஞ்சாலும் தப்பு, கெட்டது செஞ்சாலும் தப்பு, இது எல்லாமே தப்பாகவே என் பேரில் வருது, என்ன இப்படி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமாக காலையில் பாருங்கள் இப்படி இருக்குது. அது அப்படியே மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில். அதே சமயத்தில் முக்கியமான விஷயங்களில் நீங்கள் தடங்களானாலும் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் பாயிண்ட் என்னென்னா அதை அப்படியே பேசி சரி பண்ணி அதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்குனால் நாளாக இன்றைய தினம் உண்டு. மிகப்பெரிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக, பழைய பொருட்கள் எடுத்தால் கொடுத்து புதுசாக வாங்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சில பேர் நல்லா பேசி உங்களை ஏமாற்றுவார், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பேசும்பொழுது, அவள் பேச்சில் நீங்கள் மயங்கக்கூடாது, இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அது தொழில் பண சம்மந்தமான விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கேன்.
கடகராசி நேர்களுக்கு நிறைய முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் யோசித்து செயல்படுவேன். நீ காலை வேர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏதாவது இமெயில் சம்பந்தமாக விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பான கச்சிதமான விஷயங்கள் அமையும். ஆனால் மத்தியானம் அதாவது 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில தடங்கல்கள் பற்றி இருந்துட்டுருக்கும். கணவன்மனைக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். மூணாவது மனுஷாவை விட்டோம்னா அவள் சண்டையை உண்டாக்கி விட்டு போயிடுவாள். அதனால் யார்ட்டையும் உட்கார வச்சு பேசுகிறதுல ரொம்ப கவனம் என்பது தேவை. நிறைய முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்போம், அந்த ரெஃபரன்ஸை போய் நம்ம பார்த்து பெரிய ஹோப் பண்ணி போயிருப்போம், பட் அங்கே சப்ஜெக்ட் இருக்காது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துகிட்ருக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு. நல்ல காரியங்கள் நடக்கும். பெரிய விஷயங்களும் ரொம்ப பார்த்து செயல்பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். இருப்பினும் நட்சத்திர ரீதியாக பலம் இல்லாதங்காட்டி யார்ட்டையும் பேசுறது பழகிறது மற்றவா விஷயத்தை இன்னொருத்தட்ட சொல்கிறது இவா விஷயத்தை அங்கே சொல்கிறது அவா விஷயத்தை இங்கே சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில சில விஷயங்களை யோசித்து செயல்படுத்துறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திப்பீங்க, நல்ல மாற்றங்கள் உண்டாகி கொடுக்கக்கூடிய நாள். கன்னிராசி நேயர்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கும். திருமண காரியம் கைகூடு. பிறர் மூலமாக காரிய சக்ஸஸ் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். ஆஃபீஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கடை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில பேர் சில விஷயங்களே எடுத்து சொல்லுவோம், அதை உண்மைன்னு நம்பிடுவேன். கடைசியில் பார்த்துட்டுனா அதில் இருக்கக்கூடிய உண்மை இல்லை. யாரோ சொல்கிறா அதை அவள் உண்மைன்னு எடுத்துகிட்டு இருக்கா, அதை நம்மகிட்ட சொல்கிறோம், நம்ம இன்னொருத்தட்ட சொல்கிறோம். அப்பா 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 இதுதான், இனிமேல் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கே போகக்கூடாது, நல்லதுக்கு மட்டும்தான் போகணும். இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு காரியம் நடக்க சும்மா காதில் வாங்கி பேசுகிறது தான். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்துருக்கும். லேப்டாப் சம்மந்தமாக, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு தூர பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறும். பண சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவளுக்கு கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் பணத்தடங்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர்ட்ட நல்லா பேசி சில காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்வீங்க. அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள், மேடை பேச்சாளராக இருந்துருக்கவங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பட்டிமன்ற பேச்சாளராக இருந்துருக்கிறவங்களுக்கு, மேட்ரிமோனி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கன்னிராசி நேர்களுக்கு. துளாராசி அன்பர்களே, வேலைவாய்ப்பு கூடி வரும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வீடு மாற்றம், வேலை மாற்றம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சில காரியங்கள் நல்ல காரியங்களாக நடக்கும். பியூட்டிஷியன், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஹேர் டிசைனர் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதை இன்ஸ்டியூட்டாக எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அழகுக்கலை காஸ்மெட்டிக் சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப அன்பானவர் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. சில பேர்கிட்ட சில ரகசியங்களை சொல்லும்போது அந்த ரகசியம் அப்படியே ரகசியமாக 10 பேர்கிட்ட பரவிடும். அதனால் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். சில நேரங்கள் சார் இத்தனை நாள் வேலை செஞ்சாச்சு, ஒரு 2 நாள் என் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயா வெளில போயிட்டு வரேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக மாறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை ரொம்ப அழகாக பூர்த்தி செஞ்சுருவீங்க. பண விஷயங்களை டெபாசிட் பண்ணுவீங்க. அது அவங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் இன்றைய தினம். விருச்சிகராசி நண்பர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி மாற்றங்களை பற்றி காலை நேரங்கள்லேயும், நிரந்தரத்தை பற்றி மத்தியான நேரங்களையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தை அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், கிளீனிங் சம்மந்தமான விஷயங்களை பற்றி எடுத்து பேசுகிறது இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருந்துகிட்ருக்கும். ஏதேனும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக வீட்டுக்கு ஏதேனும் மேலே ரூஃப் போடுறது, அல்லது வீட்டில் ஏதேனும் சின்ன சின்ன வேலைகள், செடி நட்டுறது, இது போன்ற காரியங்களில் எடுத்து பண்ணுவீங்க. அது ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். எனக்குன்னு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் எல்லாமே இருந்துகிட்ருக்கேன், இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான படிப்புகள் மேலே, ஆன்லைன் சம்மந்தமான டியூஷன்ஸ், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. தனுராசி அன்பர்களே, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். எண்ணிய காரியங்கள் லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. பொருட்கள் சேமிக்கக்கூடிய அற்புதமான நாள். பழசை கொடுத்து புதுசாக வாங்குறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. சார் கல்யாணம் தான் சார் தடங்களாயிண்டே போகிறதுன்னு சொல்கிறவாளுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிச்சயமாக இன்றைய தினத்தில் உண்டு. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவங்க மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். போட்டிகளில் கலந்து கொண்டுருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. ஒவ்வொரு படிக்கட்டாக நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய இசை நிகழ்ச்சிகள், அதே மாதிரி எதுனா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, யூடியூபராக இருந்துட்டுருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நன்னாக தான் இருக்குது.
இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் மத்தியானத்துக்கு மேலே இருக்கக்கூடியதாக அமைந்து கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு விடாத உழைப்பு. ஒரு விஷயத்தை நினச்சி நான் வந்து ஜெயிச்சே ஆகணும் சார், இதெல்லாம் இனியெல்லாம் உட்காரக்கூடாது, ஓடினா தான் காரியம் நடக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் ஓடி ஓடி ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் ரொம்ப அப்படியே டல்லாக இருந்துருக்க வாழ்க்கை, இனி டல்லாக இருக்கக்கூடாது, வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி எண்ணங்களை புகுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புது புது விஷயங்களை எடுத்து செயல்படுத்துவீங்க, இதுலேருந்து ஒரு புது ஐடியா கிடைக்கும், இதுலேருந்து ஒரு புது ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி சில ஐடியாஸ்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். இன்றைய தினத்தில் யார் உண்மை பேசுகிறா பொய்ய பேசுகிறேன்னா அவள் பேசுறத வச்சு ரொம்ப அழகாக அப்படி இப்படி கவனிச்சே தெரிஞ்சிடல், ஆஹா இது பொய் அப்படிங்கிற உணரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய முன்னேற்ற மாற்றங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். நிறைய நண்பர்கள் உங்களை சந்திப்பாங்க, அதன் மூலமாக சில முக்கிய விஷயங்கள்லாம் எடுத்து பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்களும் புதிய வாய்ப்புகளும் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவேல், அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும் மகர ராசி நேர்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, நிறையா முன்னேற்றங்கள் நாள் வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஏன்னா பொறுத்தளவுக்கு கும்பராசிக்கு இன்றைக்கி ரொம்ப சாதகமான நாளாக இருக்கும். வயதானவங்க கொஞ்சம் உடம்பை மட்டும் கவனித்துக்கொள்ளணும், மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். சில நேரங்கள் சில பேர் உங்கள் கூட கூடவே இருந்து ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அதில் மட்டும் கவனம் என்பது தேவை. முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, இவா பேசுறதெல்லாம் உண்மையின்னு நம்பவும் வைப்பா, இது ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டுருவா. டெய்லி சந்திச்சு உங்களுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி விட்ணும். அவள் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு காரியங்கள் ஓடாது. அது மாதிரி யாரையும் டிபெண்ட் பண்ணி அமையாதீங்க, உங்களுடைய ரூட் எடுத்து நீங்கள் செயல்படுத்துங்க, நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். நம்பர்ஸு, நியூமரலஜி, அதே மாதிரி லக்கி நம்பர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அதன் மூலமாக உங்களுக்கு சில விஷயங்களை உங்களுடைய மனம் வந்து உணர்த்தி கொடுக்கும். சில பேர் பார்த்துட்டுலாம் எனக்கு இந்த தெய்வ தரிசனங்கள்லாம், நான் வந்து முருகரை நம்பியிருக்கேன், முருகன் துணை அப்படின்னு வரும், அதை பார்த்தாலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக. இந்த மாதிரி ஒரு அசிறுதி உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். சகுன நிமித்தம் உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக மற்றும் இன்றைய தினத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குனால் அற்புதமான நாள். விரயம் கூட லாபமாக மாற்றிக்கொள்வீங்க. மீனராசி நேர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. பூரட்டாது உத்திரட்டாது நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில முக்கிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும், ரேவதி நட்சத்திரத்துக்கு வரைக்கும் பயனுள்ளதாக இன்றைய தினம் உண்டாகி கொடுக்கும். நிறையா பேர்த்த சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும், நிறைய ஐடியாஸ் தெரிஞ்சு அடுத்தடுத்த க்ரியேட்டிவிட்டியை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடியதாக இருக்கும். சிறு தூர பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செல்வாங்க. சில முக்கியமான விஷயங்களை எடுத்து நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நண்பர்கள் சில விஷயத்தை எடுத்து சொல்லும்போது இது உண்மையாக பொய்யான ஆய்வு ஆராய்ந்து அதை எடுத்து சொல்வீர். கரெக்டாக நீங்கள் சொன்னது அப்படியே நடக்கும். வுட் ஒர்க் எடுத்து பண்ணிட்டுருக்கோம், இன்டீரியர் டெக்கரேட், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணிட்டுருக்கவங்க, ஒரு காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க, லெக்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க, யோகா ஆசிரியராக இருந்துருக்கோம், கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கிறவங்க, அஸ்ட்ராலஜராக இருந்துருக்கிறவங்களுக்கு, கோயில் கட்டியிருந்துருக்கவங்களுக்கு, மீனராசி அன்பர்கள் பார்த்துட்டேன் அப்படின்னா நிறையா ஸ்பிரிச்சுவலான சில விஷயங்கள் எடுத்து பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில காரியங்கள்லாம் காலை வரைக்கும் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். மத்தியானம் ஒரு 11 மணிக்கு மேலே பார்த்துட்டுலாம் சின்ன சின்ன விரயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை லாபமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் முடிந்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவேல், அது உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக அமையும் இன்றைய தினம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆன்மீக தகவலில் சொன்ன சில விஷயங்கள் தான், இருந்தினும் கமெண்ட்ஸில் வந்து கேட்கக்கூடிய கேள்வியெலாம் இருக்குது. சார் எனக்கு தடங்கல்கள் நிறையா இருக்குது, இந்த தடங்கள் எதனால் வருது, ஏன் இந்த தடங்களை எனக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே தடங்கள் வரதுக்குண்டான முதன்மையான காரணம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ராகு கேது. இந்த ராகு கேது தோஷமாக இருக்கும்போது நமக்கு அந்த காரிய தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னென்னா அந்த சப்ஜெக்டுக்குண்டான பிளானெட் வந்து சந்திப்பு இல்லாதது, அதாவது அந்த சப்ஜெக்டுக்குண்டான பிளானெட். உதாரணத்துக்கு நீங்கள் அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்க்குறீங்கன்னா சூரியன் அங்கே ரொம்ப முக்கியம். உத்தியோகம் போது உங்களுக்கு சனி பகவான், குரு, செவ்வாய் எல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன தொழில் சம்மந்தமாக நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த பிளானெட் வந்து சூரியன், சந்திரன், குரு கூட தொடர்பு இருக்கணும். சப்போஸ் அந்த பிளானெட்டுடைய தொடர்பு இல்லாத பொழுது பார்த்துட்டோம்னா அந்த வேலை வாய்ப்போ அந்த தொழிலோ உங்களுக்கு கச்சிதமாக அமையாமல் இருந்துட்டுருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு ராகு கேது தோஷம் சொன்னேன் இல்லையா, அதுதான் மெயின். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 90 டேஸ் ராகு கால பூஜை பண்ணுறது, அதே மாதிரி 90 டேஸ் ராகு கேதுவுக்கு வந்து அபிஷேகங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். ரெண்டாவது கேள்வி ஒருத்தன் கேட்டாங்க, சார் ராசிக்கல் மோதிரம் போடுறது மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கா, நீங்கள் அந்த ராசிக்கல் மோதிரத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களா, நிறையா பேருக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், சில ஹாரோஸ்கோப்புக்கு சொல்லுவேன், சில ஜாதகத்துக்கு நான் சொல்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்கள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தினுடைய எண்ணம். சந்திரன் வந்து எண்ண காரகன்னு சொல்லுவாங்க, எண்ணம், பிரயாணம், சிந்தனை, இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கார். அப்போ அது நல்ல அந்த 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 ராசியாதிபதி பலமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ராசிக்கள் மோதிரம் உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக அமையும்.
அதை நான் ரெஃபர் பண்ணுற நிறைய ஜாதகம் பார்க்கும்போது நான் சொல்லின்னு இருக்கேன். ஸோ அது அவங்களுக்கு பயனுள்ளதாக தெரிகிறது, அவங்களுக்கு நல்ல முன்னேற்றமாகவும் இருந்துருக்கு. சரி, நெகட்டிவாக இருக்கக்கூடிய பிளானட்ஸுக்கு வந்து நீங்கள் ராசிக்கள் மோதிரம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, எஸ் ராகு கேதுக்கு மட்டும்தான் சொல்லுவேன், இது எந்த கிரகத்துக்கும் நான் சொல்கிறது கிடையாது. இது என்னுடைய முறைகளில் நான் அப்படி பண்ணுறது கிடையாது. வேறு என்ன ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டால் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வந்து சில விஷயங்கள் மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப சாதாரணமாக பெரிய செலவு கிடையாது, சாதாரணமான செலவு தான், பட் அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து ஸ்டோன்ஸே போட மாட்டேன் சார். ஸ்டோன்ஸ் போடாதவங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, நம்ம தூங்கும்போது தலகாணி கடையில் அது வச்சுக்கலாம், வாலெட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டுனா ஆர்னமெண்ட்ஸாக போட்டு வச்சுக்கிறது, ஏதாவது விசேஷங்களுக்கு போடுவாள் அந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸாக கூட வச்சுக்கிறதுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். சரி, அடுத்த பாயிண்ட் சார், நான் வந்து அதிர்ஷ்டங்கள் வந்து எதிர்பார்க்குறேன் சார், என்னுடைய ஜாதகத்தில் அதிர்ஷ்டமே இல்லை, ஆனால் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, கண்டிப்பாக அது இல்லைன்னா இல்லை தான். நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடும்போது அதில் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக இல்லை அப்படின்னா இல்லை தான். அது அதிர்ஷ்டத்தை இல்லாத அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுங்கிறது முடியாத ஒரு காரியமாக இருந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி பார்த்துட்டிங்கன்னா, பிளாக் மேஜிக், ஒரு ஜாதகத்தில் வந்து பிளாக் மேஜிக் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது சார்? இது அஸ்ட்ராலஜருக்கு கூட ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற சப்ஜெக்ட், நீங்கள் மூடில் ராகு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்குது, யாரோ எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கும்பொழுதும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும்பொழுதும் இந்த சப்ஜெக்டை கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க, எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, எனக்கு யாரோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க. இது வந்து ஜாதகத்துலேயும் கோச்சாரத்துலேயும் கண்டிப்பாக இருக்கும். இந்தந்த பிளேஸில் ராகு இருந்தால் எனக்கு யாரோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக அவர்களுக்குள்ளே இருந்துருக்கும். ஒருவேளை அவர்களுக்கு சரியில்லைன்னா மற்றவா மூலம் தான் எனக்கு இது சரியில்லைங்கிறத அதை அவர்கள் நம்புவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு அப்படி இல்லாத விஷயத்த ஒரு விதமான இமேஜினேஷன் இருந்துருக்காங்க, அவங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எடுத்து அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சாலாம் புரியாது. அப்போது அவர்கள் இந்தந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறதை நம்புகிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா அந்த சன்னிதானத்துக்கு போகும்பொழுது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அவங்கள விட்டு போயிடுறது. கோயிலுக்குள்ளே போகும்போதே நம்ம பிரசாதமாக மாறிடுறோம் இல்லையா, உண்மைதானே, அது மிகப்பெரிய சக்தியாக மாறுறது இல்லையா. அதனால தான் கோயில் விஜயத்தை, கோயிலுக்கு போகிறத அந்த காலத்தில் முக்கியத்துவமாக கொள்கிறாங்க. இது ஒரு சப்ஜெக்ட். அடுத்தது இன்னொரு கேள்வி, ராகு கால வழிபாடு எப்படி பண்ணணும்? இன்றைக்கி இந்த ராகு கால வழிபாடோட நம்ம நிகழ்ச்சி பூர்த்தி பண்ண போகிறோம். ராகு கால வழிபாடு வந்து உதாரணத்துக்கு 10:30 இருக்குன்னு வைங்களேன், 10:29 கோயிலுக்குள்ளே போயிடணும், 12:01 தான் வெளியில் வரணும். இந்த ராகு காலத்தில் டக்குன்னு நான் போனேன் சாமி தரிசனம் பண்ண வந்தேன் அப்படி இருக்கக்கூடாது. அபிஷேகங்கள் இருக்குது, அலங்காரம் இருக்குது, சுவாமிக்கு ஆராதனை இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு தீபம் போடுறது. என்ன தீபம் சார் சிறப்பு அப்படின்னு கேட்டால், நெய் தீபம் சிறப்பு. துர்காம்பாளுக்கு மனசார பிரார்த்தனை பண்ணி அஷ்டோத்திரம் படித்து அம்பாளை வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ராகு தசை, ராகு புத்தி, ராகு அந்தரம், ராகு சூக்ஷமம், ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம், அதுமாரி ராகு கேதுனால பூர்வ புண்ணிய தோஷம், இதெல்லாம் இருக்கிறவாளுக்கு ராகு கால வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கறதா இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்குண்டான பதில்களாக நம்ம வந்து ஆன்மீகத்தால் அமைச்சு கொடுத்தது. இது போன்ற ஆன்மீக விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுடைய குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9884169425 இந்த எனக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சம்ராட் மகேஷ், நன்றி, நமஸ்காரங்க.